ஹைனன் பான் அந்த விபின் பப்ஜி மொபைலில் ஜூலை 6ஆம் தேதி 1.5 அப்டேட் வர்ற மாதிரி இருந்துச்சுலாம். இந்த அப்டேட்டை இப்போதைக்கு டிலே பண்ணியிருக்காங்க. பப்ஜி மொபைலாக இருக்கட்டும் இல்லை பிஜிஎம்ஐயில் 1.5 அப்டேட் இனிமேல் ஜூலை 8ஆம் தேதி தான் வந்து வரப்போகுது. இதை வந்துட்டு பப்ஜி மொபைலோட அஃபீஷியல் டிஸ்கார்ட் சர்வரில் இருக்கட்டும் அண்ட் அதே மாதிரி பிஜிஎம்மோட அஃபீஷியல் வெப்சைட்டில் இருக்கட்டும் இந்த டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதை தவிர நம்ம ஈவெண்ட் செக்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு புது ஈவெண்ட் இருந்துச்சுலாம். அதுலேயும் அதோட டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 1.5 இக்னிஷன் அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் இன்விடேஷன் அப்படின்ற ஈவெண்ட் இருந்துச்சுலாம். இதில் ரெண்டுலேயுமே அந்த டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா வெர்ஷன் அப்டேட் டேட் ஜூலை 6ஆம் தேதி தான் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஜூலை 8ஆம் தேதி வந்துட்டு அந்த டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு இன்னொரு ஈவெண்ட் இருந்துச்சுலாம் 1.5 இக்னிஷன் கமிங் சூன் அப்படின்னு இருந்துச்சுலாம். அதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டேட்டை வந்துட்டு ஈவெண்ட்லாம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்திங்க அப்படின்னா ரிவார்ட் பீரியட் ஆஃப்டர் அப்டேட்டிங் ஆன் ஜூலை 8 டு கெட் த ஈவெண்ட் பேஜ் அண்ட் கெட் ரிவார்ட்ஸ் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் ஜூலை 6ஆம் தேதி தான் அப்படின்னு வந்து போட்டிருந்துச்சு. உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஈவெண்ட்டை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அந்த வீடியோவில் அந்த டேட்டை நீங்கள் பார்த்தாலும் தெரியும். அண்ட் இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூலை 6ஆம் தேதியிலேருந்து ஜூலை 8ஆம் தேதிக்கு இந்த 1.5 அப்டேட்டை வந்துட்டு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபரையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு சேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இன்றைக்கி தான் வந்துட்டு கடைசி நாளாக இருந்துச்சு. நீங்கள் இப்போ பப்ஜி மொபைலேருந்து பிஜிஎம்ஐக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறது கடைசி நாள் இன்றைக்கி இருந்துச்சு, பட் அதான் வந்துட்டு இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இனிமேல் உங்களால் ஜூலை 9ஆம் தேதி வரைக்கும் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களால் பப்ஜி மொபைலேருந்து பிஜிஎம்ஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்க முடியும். அண்ட் நீங்கள் இப்போ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறதா இருந்தால் இன்னும் ஒரு 3-4 டைம் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதுக்குள்ளாடி வந்துட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சேன்னா அந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.